ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்கே. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா R15 V3. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை வந்து ஈஸியான சிம்பிளான மூணே மெத்தடில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த R15 V3 பொறுத்தளவில் R15 சீரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரேடியேட்டரில் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இதிலேயே வந்து அதே மாதிரி தான், ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓடலை. ஸோ இதனால் வந்து நிறையா பிரச்சனை. இப்போ ஃபேனை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுற்றுது. ஸோ வந்து ஃபேன் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூலண்ட்டு டெம்பரேச்சர் சென்சார் தான் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சர் சென்சாரை வந்து நீங்கள் கழட்டி விட்டிங்கனாலே கண்டிப்பாக ஃபேன் ரன் ஆகணும். அப்படி ஃபேன் ரன் ஆகலை அப்படின்னீங்கன்னா, இந்த அதாவது டெம்பரேச்சர் சென்சாருக்கு வர்ற லைனில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் சென்சார் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஈஸியான மெத்தடு. ஸோ அப்படி டெம்பரேச்சர் சென்சாரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஒயரை வந்து டைரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர் ஃபேன்லேருந்து வர்ற அந்த ஒயர், ஒரு சின்ன ஒயர் தான் வரும், ஒரு சின்ன சாக்கெட்டோடு வரும், ரெண்டு ஒயர் வரும். இந்த ரெண்டு ஒயர் வர சாக்கெட்டை தான் வந்து நீங்கள் செக் பண்ணணும். இது வந்து ஏதாவது ஒயர் கலண்டிருந்தாலோ இல்லை கட்டாக இருந்தாலோ வந்து உங்களுக்கு ஃபேன் ரன் ஆகாது. அடுத்ததாக மூணாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர் ஃபேனுக்கு வர ரிலே. ஸோ இந்த ரிலே வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அப்புறம் வந்து ரேடியேட்டர் ஃபேன் வந்து சுத்தாது. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 85 டிகிரிலேருந்து 95 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வந்து ரன் ஆகணும், அப்படி வந்து ரன் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து இந்த ரிலேயை செக் பண்ணணும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலே தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ரிலேவை போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மூணு தான் வந்து மேஜராக கம்ப்ளைண்ட் வரும், வேறு எந்த கம்ப்ளைண்ட்டுமே R15 பொறுத்தளவில் வராது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரிலேயை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கனாலே ரொம்ப ஈஸியான வேலை தான், முடிஞ்சிடும். இதை வந்து நீங்கள் ஒர்க் ஷாப் போயோ இல்லை ஷோரூம் போயோ தான் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரிலேவை மாட்டிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் அதே மாதிரி இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த டெம்பரேச்சர் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சாரை வந்து கழட்டி விட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும், ஃபேன் ஓடுறது இப்போ எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம், கொஞ்சம் கிளியரிட்டி இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கழட்டி விட்டுட்டேன். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுனால தெரியல. ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். பண்ணதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான மெத்தட். இந்த மூணு தான் வந்து மேஜராக கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இந்த மூணில் ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கனா போதும். இப்போ பாருங்கள் ஃபேன் ரன் ஆகிறதுன்னு இப்போ சுற்றலை. ஸோ இப்போ ஃபேன் ரன் ஆகுது, பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.